ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மதர்ஸ் டேக்காக ஒரு பாப்பப் கார்டு அந்த கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 5 பீஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அளவு வந்து 5 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர். அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம். நான் எனக்கு பிடித்த சில சேயிங்ஸ் வந்து இதில் எழுதியிருக்கேன். நீங்கள் தமிழில் எழுதலாம், உங்களுக்கு வரைஞ்சி கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆசையோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதி கொடுக்கலாம். அதை நம்ம அம்மா கிட்ட கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இதை நீங்கள் கையிலேயே, உங்கள் கையிலேயே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மா வந்து எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. மதர்ஸ் டே அன்றைக்கி மட்டும்தான் அவங்கள கொண்டாடணும்னு இல்லைங்க, மற்ற எல்லா நேரத்துலேயும் நம்ம வந்து அவங்கள அன்பு செலுத்தணும். அதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அம்மா அந்த மாதிரிலாம் இல்லை, தினமும் அவங்கக்கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு 5 சேயிங்ஸ் செலக்ட் பண்ணி நான் அதை எழுதிக்கிட்டேன். இப்போது எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதோட மெஷர்மெண்ட் வந்து 6 சென்டிமீட்டர் × 6 சென்டிமீட்டர். அதில் நம்ம ஒயிட் பேப்பரில் எழுதி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மற்ற 5 பேப்பரையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 30 சென்டிமீட்டர் × 6 சென்டிமீட்டர் அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 1 சென்டிமீட்டர் கேப்பில் இதே மாதிரி 5 கார்டையும் ஒட்டுறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே வீடியோவில் காட்டின மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணிக்கோங்க. அந்த லைன் மேலேயே அந்த பேப்பரை மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடக்கி அதை இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த கார்டு இழுக்கும்போது அழகாக இப்படி விரிஞ்சு வரும். அதனால் இந்த ஸ்டெப் நல்லா கவனமாக பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் நம்ம எழுதி வச்ச கார்டு எடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். மேலே கார்டை திருப்பிட்டு இந்த மேலே ஓரத்தில் மட்டும்தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம எழுதி வச்ச 5 கார்டையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கீங்கல்ல. ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னாடி கார்டு மடக்கிடுங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் அதே கலரில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒட்டும்போது அதை சேர்த்து ஒட்டாமல் மேலே மட்டும்தானே ஒட்டியிருந்தேன். அதில் இப்படி திருப்பி அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒட்டிக்கோங்க. பின்னாடியும் வந்து உங்களுக்கு கேப் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த பேப்பர் இழுக்க முடியும். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை அழகாக அந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு பாப்பப் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் அம்மா கிட்ட கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.